வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நான் இன்ஸ்டாவை எடுத்து ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரே வேலண்டினோ ரோசியோட போஸ்ட்டாக இருந்துச்சு. என்னடா ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை கேட்டோடனே ஷாக் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த மோட்டோஜிபி ரேஸ்லேருந்து நான் ரிட்டையர்ட் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். கேட்டால் எனக்கே அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவரோட ஃபேன்ஸுக்கெலாம் ரொம்ப சோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யார் இந்த வேலண்டினோ ரோசி அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிடுங்க. பைக் ரிலேட்டடான வீடியோஸ் நிறையா வந்துட்டுருக்கும், அதுவும் நம்ம மொழி தமிழில். இப்போ இருக்க பசங்களுக்கு பைக் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும், அது ஸ்பீடாக போகிற பைக்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரேஸ் அப்படின்னா, ஸ்பீட் அப்படின்னாலே ரேஸ் அப்படின்னா சொல்லலாம். யாருக்கு தாங்க ஸ்பீடாக போகிறது பிடிக்காது? ஸோ ரேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இவர் இல்லாமல் ரேஸ் இல்லை அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 93லேருந்து இப்போ வரைக்கும் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் த ரேசிங் ஜாம்பவான் அப்படின்னே சொல்லலாம். நிறைய விதோட பைக்கில் பார்த்துருப்பீங்க, நம்பர் 46 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ளூரசன்ட் க்ரீன் அப்படிங்கிறது இவரால் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்போருந்து இப்போ வரைக்கும் அந்தளவு ரொம்ப ஃபேமஸ். யமஹா பைக்கை வாங்கி அதில் 46 அப்படின்னு ஒட்டினாலே ஒரு தனி கெத்து தாங்க. ஸோ அந்த கெத்துக்கு சொந்தக்காரர் தான் வேலண்டினோ ரோசி. ஸோ இவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1979 பிப்ரவரி மாதம் பிறந்தார். ஸோ இவரோட இவர் எப்படி ரேஸில் இவ்வளோ இதானார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இவரோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரேசர். ஸோ அதனால தான் இவரும் வந்து சின்ன வயசுலேருந்தே ரேஸ் அப்படின்னாலே இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இவருக்கு வந்து பைக்கை விட கார் ரேஸ் அப்படிங்கிறது தான் இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். ஆக்சுவலாக இவருக்கு 5 வயசு இருக்கும்போது இவரோட பிறந்த நாளுக்கு வந்து இவங்க அப்பா வந்து ஒரு கார்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரை வந்து ஒரு கிஃப்ட் பண்ணுறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவங்க அப்பாக்கே தெரியாமல் அவரோட மோட்டார் சைக்கிள் அதாவது பைக்கில் இருக்கிற இன்ஜின் எடுத்து இந்த காரில் ஃபிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஸ்பீடாக போயிருக்காரு. டக்குன்னு அவங்க அப்பா ஒரு டைம் பார்க்கும்போது, என்னடா இது இவ்வளோ ஸ்பீடாக போகிறதுக்கு ரீசன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கே தெரியாமல் அவரோட இன்ஜின் ஆட்டையை போட்டு இவர் ஃபிக்ஸ் பண்ணி அதாவது கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் நல்லா என்ன சொல்கிறது அந்த ஸ்பீடை அழகாக கண்ட்ரோல் பண்ணி நல்லா ஓட்டியிருக்காரு. ஸோ அப்போ அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு, ஸோ ஓகே 5 வயசுலேயே ஒருத்தர் இந்த மாதிரி ஓட்டுறான் அப்படின்னா இவன்கிட்ட வந்து ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க அப்பா வந்து அதுக்கப்புறம் வந்து இவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணது பார்த்திங்கன்னா கார் ரேஸில் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தார். பட் ஃபேமிலி சுச்சுவேஷனால காரில் வந்து அந்தளவு இவரால் ஃபோக்கஸ் பண்ண முடியலை. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 93 அப்படிங்கிறதுலேருந்து கிட்டத்தட்ட பைக் ரேஸுக்கு வந்து நல்லா ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவரோட ஸ்கில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ரீசெண்டாக ஒருத்தர் வந்து ரேசராக ஆக போகிறா அப்படின்னு சொன்னால் கூட அவருக்கு வந்து ரோல் மாடல் இருக்கிறது இவர் தான். அதே மோட்டோஜிபிலே கிட்டத்தட்ட இவருக்கு என்ன சொல்கிறது, இவர் வந்து கிட்டத்தட்ட 42 வயசு ஆச்சு. அதில் நிறைய பேர் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா யங்காராக தான் இருப்பாங்க. ஸோ யார்கிட்ட போய் கேட்டாலும் சரி, அவரோட ரோல் மாடல் பார்த்திங்கன்னா இவராக தான் இருப்பார். ஸோ அந்தளவு ஸ்கில் படைத்த ஆள் தான் வேலண்டினோ ரோசி. இன்னொரு சுவாரஸ்யமான இன்ஸ்டன்ட் ஒன்று சொல்கிறேன். 2010 ஒரு ரேஸில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட கால் வந்து உடஞ்சி ரொம்ப பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் வர முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நடந்த ரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கூட்டமே கூடலை அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இல்லை அப்படிங்கிறதுனாலே பாதி ஃபேன்ஸ் வந்து அதை பார்க்க வரலை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, ஸோ இவருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் ஃபாலோவர் இருக்காரா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சு. ஆன் த ட்ராக்ல கேமரா காட்டும்போது தெரியும். ஸோ இவரோட ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூரசன் க்ரீனில் டீஷர்ட்டு கேப்பு இவருக்கு ஃப்ளாக் ஒன்று இருக்கும். ஸோ அதில் 46 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இவரோட ஃபேன் ஃபேஸ் அப்படி எங்கேருந்து பார்த்தீங்கனாலே தனியாகவே தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இவரோட ஃபேன் ஃபேஸ் வந்து வேர்ல்டு லெவலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா நிறையா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 46 அப்படின்னு ஓட்டிருப்பாங்க. என்கிட்டே வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து ரேஸ் பைக்கை போடணும் அப்படின்னு. ரேஸ் பைக்கை மாற்ற போகிறேன்னா ஸ்ப்ளெண்டரை வந்து ரேஸாக மாற்றுறாங்களாம்மா. ஸோ அதுக்கு என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 46 ஸ்டிக்கர் ஓட்டினா வண்டி ரேஸ் வண்டியாம்மா. ஆனால் அது என்ன, அது 46 யாரோட நம்பர்னு கூட தெரியலை. ஆனால் 46 அப்படின்னா ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மனசுலேயே பதிஞ்சிருச்சு. ஸோ அந்தளவு ஃபேமஸான ஆள் தான் இந்த ரோசி. ஓகே, எப்போவுமே தலை அப்படின்னு ஒன்று இருந்தால் தளபதினு ஒன்று இருக்கும், கமல் அப்படின்னு இருந்தால் ரஜினின்னு ஒன்று இருக்கும். ஸோ இவருக்கு வந்து ஒரு நல்ல போட்டியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் மார்க்கஸ், அதாவது 93 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரை வந்து த டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவரை வந்து ஆண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக மார்க்கஸோட ஃபேன் தான். பட் எனக்கு வந்து வேலண்டினோ ரோசியை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி இவங்களுடைய போட்டி வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ இவங்க வந்து நிறையா இதில் வந்து கிட்டத்தட்ட லீடிங் பொசிஷனில் இருக்கும்போது நிறையா போட்டி போட்டுக்குவாங்க. ஸோ வந்து அதிலே வந்து கிட்ட நிறையா முரண்பாடான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ அந்தமாக ஸ்கை ரேசிங் டீம் VR46 அப்படின்னு சொல்லிட்டு Moto2 and Moto3 வந்து சொந்தமாக டீம் ஒன்று நடத்திட்டுருக்காரு. சொன்ன மாதிரிக்கே இவர் ஃபார்முலா கார் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது அதில் வந்து கார் ஆகட்டும் பைக் ஆகட்டும் அதுலேயும் ரொம்ப ஸ்கில் படைச்சவர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது எப்படி சொல்கிறது, இந்த ஒரு மாதிரி சேர் அந்த மவுண்டனில் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி பைக் ஓட்டுவாங்க, ஒரு மாதிரி ட்ரிஃப்ட் அடித்த மாதிரி ஓட்டுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த பைக்லேயும் ரொம்ப ஸ்கில் தான். இவரோட இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து இவர் நிறையா ஓட்டுற மாதிரி நிறையா போஸ்ட்லாம் போட்டுட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிக்கு இதில் மட்டும் இல்லாமல் மற்ற விஷயத்துலேயும் அவர் ரொம்ப ஸ்கில் பர்சன் அப்படின்னே சொல்லலாம்.
இவரோட கேரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்ன மாதிரி இந்த கார் ரேஸ் அப்படிங்கிறத கனவு அப்படியே விட்டுட்டு பைக்கில் வந்து நுழைஞ்சார். 93 அப்படியே நுழைஞ்சார். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி இவர் வந்து 96-97 பார்த்தீங்கன்னா ஆப்ரிலியா அப்படிங்கிற பைக்கில் 125cc கேட்டகரியில் வந்து ஓட்ட ஆரம்பித்தார். அது வந்து 125cc. அதுக்கப்புறம் 98-99 பார்த்தீங்கன்னா அதே ஆப்ரிலியாவில் 250cc வந்து இவர் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 500cc வந்து பார்த்தீங்கன்னா 2000-2001 ஆப்ரிலேருந்து விட்டுட்டு ஹோண்டாவில் வந்து இவர் வந்து ஓட்ட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 1000cc மோட்டோ ஜிபி அப்படிங்கிற சொல்லக்கூடியது வந்து ஹோண்டாலேயே 2002-2003 கண்டினியூ பண்ண ஆரம்பித்தார். அப்போ தான் வந்து இவர் வந்து மோட்டோ ஜிபிக்கில் முழுசாக நுழையிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2002-2003 ஹோண்டாவில் ஓட்டினவர். அதுக்கப்புறம் 2004-2010 வரைக்கும் யமஹாவில் ஓட்ட ஆரம்பித்தார். ஸோ சொன்ன மாதிரிக்கே யமஹாவில் வந்து அப்போ வந்து யமஹாவில் வந்து ஜாயின் பண்ணார். முதல்ல சொன்ன மாதிரியே 2010 வரைக்கும் யமஹாவில் ஓட்டிகிட்டு இருந்தவர். 2010 வந்து இவருக்கு வந்து ஒரு லெக்கில் ஒரு பெரிய இன்ஜுரி ஆச்சு, அதான் சொன்ன பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிற ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் 2011-12 வந்து டுக்கடியில் வந்து ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறம் சொன்ன மாதிரிக்கு நிறையா ஃபேன்ஸ்லாம் வரல, நிறைய பேர் இவருக்காகவே மோட்டோஜிபி பார்க்க வர்றாரு, இவர் இல்லாமல் மோட்டோஜிபி இல்லை அப்படிங்கிற ரீசன்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் யமஹா வந்து இவரை வந்து ரிட்டன் கூப்பிடுது. ஒரு வருஷம் தான் டுக்கடி ஓட்டிகிட்டு இருந்தார் 11-12. அதுக்கப்புறம் யமஹா வந்து ரிட்டன் வந்து யமஹா வந்து அவரே கூப்பிட்டுருச்சு. அதுக்கப்புறம் 2013 வந்து யமஹாவில் ஜாயின் பண்ணவர். இன்னைய வரைக்கும் யமஹாவில் தான் அவர் இருந்து ஓட்டிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக யமஹா R15 Version 3 அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா மூவி ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வச்சிருக்கிற அந்த டீமோடைய லோகோ போட்டு கூட ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வந்து லான்ச் ஆகி அது வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இந்தியா டீமில் பார்த்து விராட் கோலி அப்படி இருப்பார். அவர் வந்து நல்ல அதிரடி ஆட்டக்காரர் தான். பட் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன திமிர் இருக்கும். ஸோ அதுக்காகவே நிறையா ஃபேன்ஸ் வந்து அவரை வந்து பிடிக்கும். அதே மாதிரி தான் இவர்கிட்டையும் வந்து ஒரு சின்ன திமிர் இருக்கும். ஆன் த ட்ராக்கில் யாராக இருந்தாலும் சரி சும்மா சுழுக்கு எடுப்பார், அதனாலே இந்த டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை. அதே மாதிரிக்கு இந்த என்ன சொல்கிறது இந்த போல் லைனில் நிற்கும் போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா பைக்கில் ஏறி உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஸ்டில்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. இவர் எப்போவுமே பைக்கிட்ட பைக்கோடைய வந்து ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கிற மாதிரி பைக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா குத்த வச்சு உட்காந்துட்டு தான் இருப்பார். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவரோட ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வந்து பைக் மேலே எந்த அளவு லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் தெரியும். ஸோ அப்படி வந்து உட்காந்துருக்கதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லோக்கலாக இருக்கும், சும்மா தர லோக்கலாக கெத்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கெத்தான ஆள் தான் இந்த வேலண்டினோ ரோசி. இவ்வளோ பெரிய ரேசிங் சூப்பர் ஸ்டார், ரேசிங் ஜாம்பவான், பலவேத்தோட ரோல் மாடல் வந்து தன்னோட ரேஸுக்கு வந்து இப்போ வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அடுத்து நடக்கக்கூடிய அந்த சம்மர் ரேஸோட அடுத்த வருஷத்தோடு நான் வந்து ரேஸ்லேருந்து ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃபோடைய பாயிண்ட் வியூவே வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதை கேட்கும்போதே நிறைய பேருக்கு சோகமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன பண்ணாலும் சரி அவரோட லைஃப் நல்லா இருக்க நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிடலாம். நம்மளோட சேனலில் இந்த மாதிரி பைக் கண்டென்ட் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தான் நிறைய அப்லோட் பண்ணுவோம். பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ் ஆகட்டும், பைக்கை பற்றின ரிவ்யூஸ் ஆகட்டும், கேரிங் டிப்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருப்போம். அதுவும் நம்ம மொழி தமிழில். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பைக் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எம்கே பைக்கர் பிட்ஸ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். நிறையா மாடிஃபிகேஷன் அக்சசரிஸ் சீப்பான ப்ரைஸில் அங்கே அவைலபிளாக இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.